ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஃப்ரீ ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது ரீடம் கோடு எப்படி ஃப்ரீயாக வாங்குற சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் லைவான பேமெண்ட் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேட்டிங்கை ஸ்கேன் பண்ணி அதை வச்சு எப்படி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ரீடம் கோடு வாங்குற சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நீங்களும் ஈஸியாக வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் அண்ட் ரீடம் கோடு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன் நம்ம டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் வாங்குறது அண்ட் கூகுள் ப்ளே எப்படி ஃப்ரீயாக வாங்குறது சொல்லி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் பட்டன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து நீங்கள் அதிகமாக டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு ஈவெண்ட் இருக்கான்னு சொல்லி ஓரளவு ஒன் டைம் செக் பண்ணுறதுக்கப்புறம் டேரக்டாக வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் சொல்லி பார்த்தா டாப் அப் ஈவெண்ட். ஓகே, எக்காந்த கொண்டு டாப் அப்னு மிஸ் பண்ணி தான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் அப் பண்ணுறவங்கள வந்து ரிவார்டு வாங்கின மாதிரி ப்ளஸ் வந்து டாப் அப் பண்ணாமச்சு, அதுக்காக டாப் எக்காந்து கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேட்டிங்கை ஏன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் டாப் பண்ணிட்டு வருதோ அப்போலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கிற முடியும். ஓகே, இன்றைக்கி என்ன சொல்லி பார்த்தா 100 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி எப்படின்னு சொல்லி பார்த்துங்க, இது வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணில் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் வந்து இப்படி கண்ணாடி மேரிஞ்சிட்டு இருப்பதா இது கிடைக்கும் சார். டோட்டலாக 300 டைமண்ட் டாப் பண்ணி இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணுற டைம் இந்த ஆப்பை வச்சு ஈஸியாக வந்து டாப் பண்ணலாம் வாங்கிக்கிற முடியும். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஓகே, வேறு எந்த ஈவெண்ட் ஆப்டில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி வந்து ஃப்ரீ ஃபயருக்கு ஃப்ரீயாக டைமண்ட் ரீடம் கோடு வாங்குற சொல்லி லைவான பேமெண்ட் ப்ரூஃபோட பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராம் ஜாயின் தான் மஸ்ட்டிங்க ஜாயின்னுங்க. நம்ம எந்த வீடியோ போட்டால் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் இதெல்லாம் ஷேர் பண்ணுவோம். அதாவது எப்படிலாம் ரீடம் கோடு வாங்குறது, அந்த ரீடம் கோட பேமெண்ட் ப்ரூஃப் ப்ளஸ் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் வாங்கின பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் இந்த ஆப்டெக் கேமிங் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதோட பேமெண்ட் ப்ரூஃப் வேணும்னா மஸ்ட் இந்த டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு ஈவெண்ட் வந்தாலும் சரி அதோட டெலகிராமை ஷேர் பண்ணிடுவோம். ஃப்ரீ ஃபயர் லேட்டாக எது வந்தாலும் சரி, அதுக்கு ஆஃபர் வந்தாலும் சரி, அந்த ஆஃபரை வந்து நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மஸ்ட் இந்த ஆப்டெக் கேமிங்கோட டெலகிராமை ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆப்பில் நான் எடுத்த பேமெண்ட்டை ஃபஸ்ட் லைவாக நான் ஷோ பண்ணுறேன். ஏதாவது ஒரு கேட் கேஷ் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கா பார்த்தல, இதான் அந்த ஆப்போட நேம். இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பேட்டிங் கேஷ் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் அண்ட் ரீடம் கூட எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிக்கிற முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேட்டிங் கேஷ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டிங் கேஷ் நிறைய டைம் யூஸ் ஆகும். நமக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணவோ இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் டாப் அப் பண்ணலாம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் பேட்டிங் கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பேட்டிங் வச்சு யூஸ் பண்ணி அதை வச்சு எப்படி வந்து ஃப்ரீ ஃபயர் டைம்னு வாங்கணும்னு சொல்லி இதை பார்க்க போகிறோம். லைவான பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தாச்சு. இப்போ அந்த பீஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் ஃபஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் அடுத்து ரெஃபல் கூட ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்படி இல்லைனா ரெஃபல் கூட கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆயிருங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ்போர்டு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு சைன் அப் போனஸாக 1 ரூபி இந்த இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுபோல் உங்களுக்கும் சைன் அப் போனஸாக 1 ரூபி ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து நிறைய விதமான ஆஃபர் வால், ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆஃபர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற சைடில் இந்த பக்கம் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஆப்புக்கு வந்து 8 ரூபா கொடுக்குறாங்க, இந்த ஆப்புக்கு வந்து 200 ரூபா கொடுக்குறாங்க. பட் இதில் நீங்கள் வந்தோடனே என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 200, 1100 இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஏன்னா அதுக்கான டாஸ்க் வந்து ரொம்ப ரூல்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த 200, 1000, 1100 இதுனா 1000 கொடுத்தாலும் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரூல்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் தான் ஆட் ஆகும், அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் இந்த 8 ரூபா அதே போல் இந்த வந்து 10 ரூபா அப்படி உள்ளதாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ரொம்ப ஈஸி. 50 ரூபாய்க்கு மேல உள்ள எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், ஏன்னா அதுக்கான ரூல்ஸ் அதிகமாக கொடுத்துருப்போம், அது நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 15 ரூபா, 10 ரூபா இதே போல் இந்த 10 ரூபா உள்ள ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 110 ரூபா உள்ள ஆஃபர் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒரு கேம் ப்ளே பண்ணணும், ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு ப்ளே பண்ணால் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 ரூபா கிடச்சிடும். இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஒரு விளையாண்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் இதை ரூல்ஸ். அதான் கூட போக போக அதுக்கான ரூல்ஸ் அதிகமாக இருக்கும். இதே பாருங்கள், இப்போ இந்த 10 ரூபீஸ் எடுங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு 10 ரூபீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் சின்ன சின்னதை ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து வந்து பேடிஎம் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அடுத்து வந்து உங்களோட ஆதாரம் இணைக்கணும், அடுத்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் அதை டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபல் பண்ணால் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ரெஃபல் பண்ணால் உடனே அந்த 10 ரூபா கிடைக்காது. எப்படி கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபல் பண்ணி
பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணால் அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை பொறுத்திருக்கீங்க இவ்வளோ தான். இங்கே வந்து நீங்கள் செல்ஃபாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும், இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட்டாக புது புது ஆப் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ரெஃபல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்துலையும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ எப்படி வித்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் இங்கே வந்து வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டோட்டல் பேலன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட பேடிஎம் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 1 ரூபா, ஓகே, மினிமம் வந்து 1 ரூபா இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். 1 ரூபாயில் ஆரம்பித்து மேக்ஸிமம் 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்ட ஆல்ரெடி வந்த உடனே சைன் அப் போனஸாக 1 ரூபாய் கொடுத்துருக்கோம், அந்த 1 ரூபாய் கொடுத்து நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து உங்களுடைய பேடிஎம் இந்த இதில் 1 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 100 ரூபா, 100 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் மறுநாள் வித்ரா பண்ணணும். அமௌண்ட்டை கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் மணி கொடுத்தீங்க போதும், அதிகபட்சம் இன்சல்ல 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஆப். ஓகேவா, இந்த ஆப்போட லிங்க் ப்ளஸ் ஸ்டெப்பில் கூட அந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வேணுமா, டக்கா நம்ம ஜாயின் பண்ணுங்கள், அங்கே இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கும். ஓகேவா.